வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம க்ரோஸ் ஹவுஸில் ஸ்கொயர் ஷேப்பில் டேபிள் கிளாத் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு கலர் காம்பினேஷன்ல நம்ம போட போறோம். ஒன்னு வந்து ஒயிட், இன்னொன்னு வந்து பிங்க். ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஹவுசிய வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன கலர் போட போறோமோ அந்த நூலை ரெண்டு முடிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம செயின் ஸ்டிச் போடணும். அதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த முடிச்சு போட்டதோட இது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இதை வந்து இந்த இந்த கையில் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டைட்டாக வரும். அதுக்கப்புறமா நம்ம செயின் போடணும். இப்போ பாருங்கள் இந்த இது இருக்குதுங்க இல்லையா, இது வந்து இந்த உள் பக்கமும் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளுக்கு வெளியில் விட்டு எடுக்கணும். பாருங்கள் இது ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் வழியாக வெளியில் இழுக்கணும். அப்போ நம்மளுக்கு செயின் மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறோம் அப்படின்றதுனால நம்ம இந்த இந்த இதை வந்து நம்ம இந்த கையால் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம போடணும். அப்போ வந்து நம்ம நீட்டாக வரும். செயின் நீட்டாக வந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து நமக்கு நீட்டாக தெரியும். பாருங்கள் இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இதை உள்ளுக்கு விட்டு வெளியில் இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செயின் மாதிரி தெரியும். பாருங்கள் இந்த ஹோல் ஹோல் வழியாக வெளியில் இழுக்கணும். இந்த உள்ளன்னு ஒரு சுற்று சுற்றிட்டு பாருங்கள் வெளியில். இப்போது இந்த மாதிரி டேபிள் கிளாத் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு 10 செயின் போட்டிருக்கோம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துட்ட வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளுக்கும் உள்ளே விட்டு இந்த உள்ளனை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ 3 நாட் உங்களுக்கு செயின் இதில் இருக்குது, ஊசியில் இருக்குது. இப்போ 3 இது இருக்கும், 3 நாட் இருக்கணும். பாருங்கள் 1, 2, 3. இப்போ இது மூலியமாக இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த 3 ஹோல் வழியாக வெளியில் எடுத்துடணும். பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோல் கிடச்சிருக்கும். இந்த ஹோல் வந்து இந்த மேட்டோட ஸ்டார்டிங், இந்த இடம் தெரியுது இல்லையா. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைன் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள் இந்த ஹோல் இந்த இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு தான் இந்த ரவுண்டு. இப்போ 3 செயின் போட்டுக்கணும். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு சுற்று சுற்றிட்டு 3 செயின் போடணும். 1, 2, 3. 3 செயின் போடணும். செயின் போட்டுட்டு இதை ஒரு சுற்று சுற்றி இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஹோல், இது உள்ளே விட்டு இந்த உள்ளனை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு 3 லேயர் இருக்கும். அது மூலயமா இதை மறுபடி ஒரு சுற்று சுற்றி ஃபஸ்ட்டு 2 இது, அதுக்கப்புறம் 2 இது. இதுதாங்க டிசைனு. இதே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் ஃபர்தராக. பாருங்கள் மறுபடியும் அதேமாதிரியே ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் உள்ளுக்க வெளியில் விடணும். வெளியில் விட்டு இந்த உள்ளன உள்ளுக்கு இழுக்கணும். இழுத்து ஃபஸ்ட்டு 2 லேயரு, அதுக்கப்புறம் 2 லேயர். இப்போ பாருங்கள் 3 டைம்ஸ் நம்ம போட்டுக்கணும். பாருங்கள் 1, 2 டைம் போட்டுக்கணும், 1 டைம் போடணும். இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளுக்குட்டு வெளியில் இழுக்கணும். இந்த உள்ளனை இழுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 இது, அடுத்தது 2 இது. நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கும். நம்ம ஸ்கொயர் ஷேப் போகிறதுனால இப்போ செயின் போட்டுக்கணும். மறுபடி இப்போ 3 இது போட்டதுக்கப்புறம் பாருங்கள் 3 இது நம்ம போட்டிருக்குறோமா, இப்போ நம்ம செயின் போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வரும். 1, 2 செயின் போட்டுட்டு மறுபடி அதேமாதிரியே ஒரு சுற்று சுற்றிட்டு உள்ளுக்க விட்டு வெளியில் இழுத்து ஃபஸ்ட்டு 2 லேயரு, அடுத்த 2 லேயரு. பாருங்கள் இந்த உள்ளனை
உள்ள கூட்டு வெளியில் இழுக்கணும். பாருங்க முடிதான் இருக்கும். இன்னொரு டைம் சொல்லித்தரேன். நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே இங்கே மூணு செயின் போட்டிருப்போம். அது எதுக்காகனாக்க இந்த டிசைன் வந்து அதே லென்த்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்குறோம். இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ரெண்டு செயின் போட்டிருக்குறோம். அப்போ தான் நாலு லேயர் வரும் நம்மளுக்கு. பாருங்க இப்போ வந்து ரெண்டு செயின் போட்டு மூணு தடவை இந்த டிசைனை செய்யணும். மூணு டைம் செய்யணும். இப்போ பாருங்க மூணு டைம் செஞ்சுருக்குறோம். ஒன்று ரெண்டு மூணு. இப்போ மறுபடியும் ரெண்டு செயின் போட்டுக்கணும். இப்போ ரெண்டு செயின் போட்டாச்சு. மறுபடியும் இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளுக்கு விட்டு க்ரோஸாவை இந்த உள்ளன வெளியில் இழுக்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு இது, அடுத்தது ரெண்டு இது, அதே மாதிரியே மூணு இது போடணும். பாருங்கள் இங்கே மூணு மூணு போட்டுருக்குறோம் இல்லையா, அதே மாதிரியே போடணும். ஒன்று ரெண்டு மூணு, அது மாதிரியே மூணு டைம் போடணும். த்ரீ டைம்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த டிசைனில் காமிச்ச இந்த இதுதான் இது. ஃபஸ்ட்டு ரெண்டு செயின் போட்டுட்டு மூணு டிசைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஃபஸ்ட் லேயர். அடுத்து செகண்ட் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் இடையில உள்ள கேப்பில் இதை போடணும். அதுதான் செகண்ட் லேயர். அப்படி தான் வந்து கேப் கேப்பில் தான் அடுத்தடுத்த லேயர் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் லேயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நான் இப்போ போட்டிருக்குறேன், இப்படி தான் இருக்கும். இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ரெண்டு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ ஜாயின் பண்ணலாம் நம்ம. இப்போ இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்குறோம் இல்லையா, செயின் மூணு செயின் போட்டிருக்குறோம் இல்லையா, அது உள்ளுக்கு விட்டு உள்ளன வெளியில் இழுக்கணும். இழுத்து ஜாயின் பண்ணிடணும். இதை உள்ளனும் ஒரே தடவை மூணு லேயர்லேயும் விட்டு எடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு ஜாயின் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட் லேயரு. ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு லேயருமே நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் போகிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு இந்த இடையில கேப் இருக்குது பாருங்க பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ த்ரீ டைம்ஸ் செயின் போட்டுக்கணும். செயின் மூணு டைம் போட்டுக்கணும். பாருங்கள் போட்டுட்டு இதை ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு இதில் தான் த்ரீ ஸ்டார்டிங் செகண்ட் லேயரோட ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். அதில் த்ரீ டைம்ஸ் வரணும். த்ரீ டைம்ஸ் போட்டுக்கிறோம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ செயின் போட்டுக்கணும். ஒன்று ரெண்டு செயின் போட்டுக்குங்க. செயின் போட்டுக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா டிசைன், இந்த பாருங்க இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே போட்ட கேப். இந்த கேப்பில் செய்யணும் அடுத்தது. இதில் அதே மாதிரி த்ரீ டைம்ஸு. த்ரீ டைம்ஸ் இது பண்ணணும். நம்ம ஸ்கொயர் ஷேப் போகிறதுனால பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மறுபடி நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வரணும் இல்லையா, அதனால் ரெண்டு செயின் போட்டுக்கிட்டு மறுபடியும் அதே ஹோல்லையே இந்த ஹோல் நம்மளுக்கு அப்போ தான் ஃபுல் ஸ்கொயர் வரும். அதே கேப்லேயே விடணும். இந்த பக்கம் வர்றதுக்காக த்ரீ டைம்ஸ் விட்டு இழுக்கணும். நம்மளுக்கு அப்போ தான் ஸ்கொயர் ஷேப் தெரியும். இந்த ஸ்கொயர் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஒரே கேப்லேயே ரெண்டு டைம் விட்டுருக்குறோம். ரெண்டு செயின் போட்டதுக்கப்புறம் இங்கே இந்த த்ரீ டைம்ஸ் விட்டுருக்கோமா, மறுபடியும் வந்து இப்போ மூணு செயின் போட போகிறேன். பாருங்கள் செயின் போட போகிறேன். இந்த செயின் எதுனாக்க
இந்த இதுக்கும் இந்த லேயருக்கும் இந்த இதுக்கும் இடையில உள்ள செயின் இதை தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த புக் பண்ண போகிறோம். ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலையே 3 times விட்டு இழுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வரும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயர் வந்து எப்படி போடணுன்றது வந்து இந்த டிசைனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான், இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டோம், ரெண்டாவது லேயரில் வந்து ஒரே கேப்பில் டிசைன் வந்து ஒரு டிசைன் அப்படின்னா அதில் வந்து மூணு தடவை நம்ம வந்து சேம் இதை வந்து செய்யணும். அப்போ தான் அந்த ஒரு டிசைன் கிடைக்கும். ஒரு ஹோலில் ரெண்டு இது போட்டோம் ரெண்டாவது லேயருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப்பில் வந்து மூணு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டிசைன் போடணும் ரெண்டு தடவை. அதுக்கப்புறமும் மூணு செயின் கேப் விட்டுட்டு டிசைன் போடணும். இப்போ வந்து தேர்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயரு இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வரணுன்றதுக்காக இந்த ஸ்கொயரோட கார்னர் மட்டுமே நம்ம வந்து டிசைன் வந்து ரெண்டு தடவை போடுவோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு புரியுதா. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அதாவது தேர்ட் லேயரில் இந்த ரெண்டு கார்னருக்கும் இடையில ஒரே ஒரு டிசைன் தான் வந்திருக்கும். அதே வந்து ஃபோர்த் லேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னருக்கும் இடையில ரெண்டு தடவை டிசைன் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி சிக்ஸ்த்து லேயரில் டிசைன் இந்த டிசைன் இந்த டிசைனுக்கு இடையில மொத்தமாக மூணு டிசைன் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் எப்படி போடணும் அப்படின்னா இதில் வந்து மூணு செயின் போட்டுட்டு ரெண்டு தடவை டிசைன் போடணும். அதுக்கப்புறமா ரெண்டு செயின் போட்டுட்டு ஒரே ஒரு தடவை டிசைன் போடணும். திரும்ப மூணு செயின் தான் போடணும். மூணு செயின் போட்டுட்டு திரும்ப ரெண்டு டிசைன் போடணும். அதுக்கப்புறமா ரெண்டு செயின் போட்டுட்டு ஒரு டிசைன், மூணு செயின் போட்டுட்டு இந்த ரெண்டு டிசைன் போடணும். இதே மாதிரி வந்துட்டே இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டேபிளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே டிசைனை போட்டுக்கலாம். இல்லை இதே மாதிரி டிசைனை வந்து நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா பிளாங்கெட் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட இன்னோவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.